Dear students, chapter 1, plus 2 maths, exercise 1.5, பயிற்சி 1.5. Solve the following system of equations by Gaussian elimination method அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு 3 equations கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் வந்து பார்த்தீங்கன்னா 2x minus 2y plus 3z is equal to 2. 2x plus 2y minus z is equal to 3. 3x minus y plus 2z is equal to 1. இப்போ நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பாலிக்காக ஏ பார் பின்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ்ஒய் கோஎஃபிஷியன்ஸ் வித் கான்ஸ்டன்ட்டோட ஃபஸ்ட் லைனில் எழுதிடுறோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற அதை கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டோட 1, 2, -1, 3 அப்படின்னு இங்கே நான் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த 3-y + 2 1 அதை வந்து நான் இங்கே தேர்டு ரோவில் எழுதியிருக்கேன். இதுதான் நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய வசதிக்காக இந்த சென்டர் ரோவை எடுத்து அங்கே போட போகிறேன். சென்டர் ரோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் போட போகிறேன். ஃபஸ்ட்டில் இங்கே 1, 2, -1, 3 நம்ம கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே இந்த பிளேஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது நாங்கள் இந்த ஃபஸ்ட் ரோவை வந்து செகண்ட் ரோவுக்கு கொண்டு வந்துடுறேன். -2, 3, 2 தேர்ட் ரோ வந்து அப்படியே தான் இருக்குது, வேறு எந்த மாற்றமும் இங்கே கிடையாது. 3-1, 2, 1 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விவரத்தை நம்ம இங்கே கட்டாயமாக கொடுத்துருவோம். R1 gives R2, அதே சமயத்தில் R2 gives R1, ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதுக்குரிய சிம்பிள் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2, இந்த 3, இந்த -1, இது நம்மளுடைய மெயின் எய்மே வந்து பார்த்திங்கன்னா 2, 3, -1 வந்து இந்த பிளேஸ் மட்டும்தான் ஜீரோ பார்க்கணும். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது இப்படி வந்துடும். அதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதுக்குரிய ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இங்கே ஜீரோவாக மாற்றணும்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 நான் அங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோவை 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2, 4, -2, 6 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ரோவை அப்படியே எடுத்து தான் அங்கே எழுதுகிறோம். 2, -2, 3, 2 அப்படின்னு எழுதிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து என்ன செய்யணுன்னா, சப்ராக்ட் பண்ணால் தான் நம்ம இந்த இடம் வந்து ஜீரோ கிடைக்கும். அப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே வந்து என்ன சைன் சேஞ்ச் ஆகிடும்னா, இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு, இங்கே மைனஸ். 2-2 வந்து பார்த்திங்கன்னா 0. 4+2 மாறிடும், அதனால் இது வந்து 6. இங்கே -2, இங்கே -3, அதனால் இங்கே வந்து -5. 6-2 வந்து 4. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறத அப்படியே எழுதிப்பேன். 1, 2, -1, 3 நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சனோ அதை வந்து எங்கே எழுதுகிறேன் நான். 0, 0, 6, -5, 4 அப்படின்னு எழுதிடு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு ரோவை வந்து 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3, 3 2 6, -1 × 3 -3, 3 3 9 கிடைச்சிரும். தேர்ட் ரோவை நம்ம அப்படியே தான் எடுத்து எழுதுகிறோம். 3-1, 2, 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதுவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ராக்ஷன் தான் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணும்போது அதே போல் சைன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3-3, 0 6+1, 7 -3, -2 வந்து -5 இங்கே வந்து 9-1 வந்து 8 வந்து. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே என்ன நான் எனக்கு கிடச்சது இந்த ரோத்துக்கு எப்படி இங்கே எழுதிடணும். 7-5 இங்கே வந்து 8. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத இங்கே எனக்கு R2 எப்படி கிடச்சிது அப்படின்னா,
R2 gives 2 times R1 minus R2. இங்கு R3 எனக்கு எப்படி கடச்சது அப்படின் பார்த்தீங்கனா 3 times R1 minus R3. இந்த சம்மப்பர்த்த வரையில்லும் நமக்கு square matrix இருக்கும் ரவசியம் இல்லை. அனல நமக்கு order வந்து மாரலாம். கடுத்தது நான் இங்க வந்து நான் வந்து 0 வா மாத்தனும். இங்க 0 வா மாத்திருதுக்கு நான் என்ன செய்யப் போகிறேன் அப்படின்னா இது வந்து 7 ஆலதா மல்டிப்ளை, இது 7 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த தேர்ட் ரோவை வந்து 6 ஆல நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் ரோவை 7 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 7 6 சார் 42, 5 5 சார் அது சாரி 7 ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 5 சார் மைனஸ் 35, 7 4 சார் 28 வந்து அது இப்போ இது வந்து 6 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 7 சார் 42, 6 இன்ட்டு மைனஸ் 5 வந்து மைனஸ் 30, 6 இன்ட்டு 8 வந்து 48. இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். அதே போல் மைனஸ் வந்து நீங்கள் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 42 42 போயிடுச்சுன்னா நமக்கு 0 வந்துடும். இது ப்ளஸ் 30, இது மைனஸ் 35, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 5 கிடைக்கும். இது வந்து 28, இது வந்து மைனஸ் 48, அப்போ நம்ம வந்து மைனஸ் 20 வந்து இங்கே நமக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஃபஸ்ட் ரோ வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கிறேன். 1 2 -1 3. அதுக்கு அடுத்தது 0 6 -5 4, இதுவும் நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன். தேர்ட் ரோ மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன், அதை எழுதிக்கோங்க. மைனஸ் 5 மைனஸ் 20. இங்கே எனக்கு ஆர் த்ரீ எப்படி கிடச்சிதுன்னா இந்த ஆர் டூவை 7 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் 6 டைம்ஸ் ஆர் த்ரீ, இது வந்து நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், அதனால கிடச்சிது எனக்கு. இப்போ இந்த லாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லாஸ்ட்டு ஈக்குவலண்ட்டு மேட்ரிக்ஸ், அதாவது தமிழில் எப்படி சொல்லுவோன்னா சமான அணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் வந்து எக்லன் ஃபார்மில் இருக்குது. இந்த சிஸ்டம் இஸ் எக்லன் ஃபார்ம். தேர்ஃபோர் கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏறுபடி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்லன் ஃபார்மை தமிழ் மீடியம் பிள்ளைங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஏறுபடி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்ற ஒரு டேர்ம். இது தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இந்த மூணு டேர்ம் தான் வித்தியாசம், வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. இப்போ லாஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா 0 0 -5 -20 இருக்குது. இப்போ நான் லாஸ்ட்லேருந்து போக போகிறேன். இங்கே வந்து எக்ஸோட பிளேஸு, இது வந்து ஒய்யோட பிளேஸு, இசடோட பிளேஸு, இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இட்ஸ் இம்ப்ளைஸ் தட் மைனஸ் 5 இசட், அதாவது இது 0, எக்ஸு 0 ஆயிடுச்சு, ஒய்யும் 0 ஆயிடுச்சு. இந்த இசட் எடுக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 5 இருக்குது, அதனால் மைனஸ் 5 இன்ட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 நான் எழுதிக்கலாம். இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் பண்ணிடலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு 20/5, தெர் இஸ் 15, இங்கே வந்து 4 வரும், ஈக்குவல் டு 4. இப்போ இசடோட வேல்யூ வந்து நமக்கு 4 வந்துடுச்சு. அப்படியே வந்து பேக்கில் வந்து அடுத்த ஈக்குவேஷனுக்கு போங்க. அடுத்த ஈக்குவேஷனுக்கு போகும்போது சிக்ஸ் 0, ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 0, செகண்ட் பிளேஸ் வந்து y. அப்போ 6y -5z ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து இசடோட வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படின்றதுனால 5 ஃபோர்ஸ் 20 வந்துடும். 6y -20 = 4, விச் இம்ப்ளைஸ் தட்
6y equal to 4 plus 20. இந்த minus 20 அந்த பக்கம் போச்சுனா, plus 20 ஆயிடும், which is equal to 24. Therefore, y equal to 24 by 6, which is equal to, இது cancel பண்ணம்னா, 4 times வந்திரும். இதும் நமக்கு y வந்து 4 தான் கடைக்கிறு. அப்படி நம்ப வந்து என்ன பண்ணிரும்னா, first equationுக்கு போகும். First equation, first row போகும். First rowல வந்து என்ன இருக்குனா, நமக்கு x, first row x வடு பிலைச் 1 இருக்கு, அனல x, plus y வடு பிலைச் 2 இருக்கு, அனல 2y, z வடு பிலைச்ல minus 1 இருக்கு, equal to 3 இன் இருக்கு. இப்பு நம்ப இங்கு substitute பண்ணப் போகும். x plus 2 into y, y வடு value வந்து பார்த்தீங்கனா 4, அனல 2 into 4 வந்து நமக்கு 8, இதுவும் நமக்கு 4, minus 4, equal to 3, எப்படியின் வரும். சரி, x plus 2y minus z is equal to 3, x plus y வடு value வந்து 2, 8 வந்துரும், இங்க minus 4 வந்துரும், equal to 3. Therefore, x equal to, இங்க 8ல 4 பைச்சினா 4, இந்த 4 அந்த பக்கம் பைச்சினா, நமக்கு 3 minus 4 அப்படியின் வரும், 3, இங்கு plus 4 இருக்குமா, அங்கு minus 4 வரும் equal to minus 1 அப்படியின் வந்துரும். இப்போ x ஓட value வந்து நமக்கு தெரியும். Therefore, solution set. x, y, z equal to x ஓட value வந்து minus 1, y ஓட value வந்து 4, z ஓட value வந்து 4. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். தேங்க்யூ.